அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்வாயன் பயாலஜியில் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம், உயிர்பல்வகை இழப்பு, உயிர்பல்வகை இழப்புக்கு அழிவுக்கு என்ன காரணம் கிடையாது. அது முக்கியமாக பாருங்க, வாழிடங்கள் இழக்கப்படுதல் நிலம் துண்டாடப்படுற விஷயம், ரெண்டாவது பார்த்தோம் மிகை நுகர்வு, என்ன மூணாவது மாசாக்கம், அடுத்தது அந்நிய ஆக்கிரமிப்பினங்கள். அதில் மிக முக்கியமான உதாரணம் என்ன, அந்நிய ஆக்கிரமிப்பினங்களுக்கு உதாரணம். இதில் அந்த உதாரணங்களை பாடம் வாங்கிக்கொடுங்க. முக்கியம் அடிக்கடி எம்சிக்யூவில் வாடுறது இல்லைன்னா கேமரா, அதை நம்ம திரும்ப பார்க்கறது. அடுத்தது மிமோசா பிக்ரா, இது ராட்சத சுட்டா சுருக்கி, கினிப்புல், இது நஞ்சுண்ட சுரக்குது, பல வித்துக்களை முளைக்கிறதற்கு காட்டு தீ ஏற்படுத்துது. அது இன உயிர் பல்வகைமை இழப்பு அழிவுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் காலநிலை மாறுபாடு. இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது பாருங்க, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஒரு முறை 2014 ஸ்ட்ரக்சர் பேர், 2016 ஷோர்ட் நோட்ஸுக்கு வந்து பாருங்க இவ்வளவு தான், ஷோர்ட் நோட்ஸுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், இவ்வளவு இல்லை 5 பாயிண்ட்ஸ் இருக்காது இல்லையா பாருங்க. இனங்களினது உயர் செறிவை உயர்ந்த அளவில் கொண்ட ஒரு தேசத்துக்குரிய இண்டமிக், ஒரு நாட்டுக்குரிய அல்ல உள்நாட்டுக்குரிய, இனங்களின் செறிவை உயர்ந்த அளவில் கொண்ட பெருமளவு அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்ற இனங்கள் கொண்ட பகுதிகளை சொல்ற ஏரியா, அதாவது உயிர் பல்வகமே அதிகமாக இருக்கிற ஏரியா தான். 1988 மியர்ஸ் என்றவர் உயிர் பல்வகைமை செழிப்பு மையங்கள் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஒரு முறை எக்ஸாம்பிள், இதை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ங்கிறத ஹொட்டண்டா சூடு தானே, இப்போ சூட்டு இடம்ன்றது ஆன்சர் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்படி வராது என்ன செழிப்பு மையம் என்று தான் வரும். விளங்க இவ்வாறான இடங்கள் உலகத்தில் 25 இருக்கு, உயிர் பல்வகமாக கூடிய இடங்கள். இலங்கையை ஒட்டுமொத்தமாக யோசிக்க மாட்டா, அது ஒரு ஏகதேசங்கிறதுக்கு முன்னே பாஸ் பேப்பரில் உள்நாட்டுக்குரிய இனம் என்று பாவிப்பான். இப்போ கூட ரிசோர்ஸ் புக்கில் ஏகதேச அல்லது ஒரு தேசத்துக்குரிய ஒரு நாட்டுக்குரிய அல்லது உள்நாட்டுக்குரிய நெஞ்சல்லாம் பிரச்சனை விளங்கானே. நாங்க இது வேலைதா சூம் வேலை, இது இப்ப பாருங்க மாணவர்களே, இலங்கையில் ஈர வளையம் அதாவது சிங்கராஜ வனம் இருக்கிற இந்தியாவின் மேற்கு வங்காள மேற்கு மலைத்தொடர், தெற்காசியாவில் அதிக அளவு அப்படியான இடங்கள் தெரிஞ்சு, அமெரிக்காவில் மீதிக்கு தேவையில்ல அமேசன் காடு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க, இன அழிவு, உயிர் பல்வகைமைங்கிறது இனங்கள் அழிகிறது அப்படி என்ன காரணங்கள் முக்கியம், இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு எம்சிக்களுக்கு ஷோர்ட் நோட்ஸுக்கும் வரலாம்.
இன அழிவு என்பது இனம் ஒன்றுக்கான இறுதி தனியனும் புவியிலிருந்து அகற்றப்படுகின்றமையா. உயிர் வாழ்கின்ற இனங்கள் தம்மை மாற்றிக்கொள்வதன் மூலம் அல்லது அழிவதன் மூலம் புதிய இனங்களுக்கு இடம் கொடுக்கிறது. சரிதானே? அப்ப என்னண்டா, இயற்கையான இன அழிவு கூர்ப்பு செயற்பாட்டின் ஒரு பகுதி ஆடை அளப்படும். இயற்கையா இனம் அழிவது பிரச்சனை. மனிதன் அழிக்கிறதெல்லாம் பிரச்சனை, எல்லாம் பார்த்தவா. இன அழிவு வீதத்திலும் பொதுவா கூர்ப்பு வீதம் அல்லது இன ஆக்க வீதம் உயர்வு. இனம் உருவாகிற வீதம்தான் கூட சனத்தை கூட்டிட்டு போகுது, ஆனா அழிகிற வீதம் குறையுது. இதனால் நீண்டகால அடிப்படையில் இனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். மனித குடித்தவை அதிகரித்து நாகரிக மேம்பாட்டுடன் மனித வர்க்கம் அழிவின் வீதத்தையும் அதிகரிக்கிறது. நாகரிகம் தெரிந்தானே, சும்மா சும்மா செல்லுகள்ல குண்டுகள் அடிக்கிறது. தற்பொழுது புவி மனித ஆட்சி காரணமா புவியில் மனித தலையீடு அற்ற எந்த ஒரு சூழல் தொகுதியும் அடையாளப்படுத்த முடியாது. கடலுக்குள்ள தண்ணி எடுத்து என்ன செய்யணும், ஆபர் கட்டுறோம், நிலங்களை உருவாக்குறோம், கூடு கட்டுறோம், சிட்டிகளை உருவாக்குறோம். என்ன பொதுவாக அடுத்த 30 வருடத்துக்கு இப்போ போர்ட் சிட்டிங்கிறோம், அதான் என்ன மனித தலையீடு இல்லை சமுத்திரத்துக்குள்ள தலையீடு செய்யும். சமுத்திரத்துக்கு மேலே பாலத்தை போட்டு போ. பொதுவாக அடுத்த 30 வருடத்துக்குள் 5 முதல் 10 வீதமான இனங்கள் அழிந்து விடலாம். ஒரு இனம் மட்டுமன்றி உப இனமோ அல்லது குடும்பமோ சாதியோ எந்த ஒரு பாகுபாட்டு மட்டமும் அழியலாம். அது அதனுடைய நிலை பேறுகைக்கு எதிரான தொடர்ச்சியான அழுத்தம் காணப்படும். இது பொழுது காணப்படும் பொழுது சாத்தியமாகும். இதுக்காக இப்ப ஐக்கிய நாடு சபட ஐயுசிஎம் என்கிற நிறுவனம் பாருங்க, ஐக்கிய நாடு சபட ஐயுசிஎன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், சர்வதேச இயற்கை தற்காப்பு சங்கம் வெளிவிடும் அச்சுறுத்தலுக்குள்ளான இனங்கள் பற்றிய தரவுகள், இன அழிவு மட்டங்களை வரையறை செய்ய இப்புத்தகத்தில் பிள்ளைகள் கவனிங்க 9 குரூப் இருக்கு. உங்களுக்கு சிலபஸில் கவனிங்க, உலகம் உங்களுக்கு நீக்கிருக்கிறான் சிலபஸ் பழைய சிலபஸ் இதுக்கெல்லாம் உதாரணம் எல்லாமே தேவையில்லை, கல்லாம வதியாம அதெல்லாம் தேவை. உங்களோட சிலபஸ் 5 தானே? நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன்னு தான் சொல்றதுக்காக போட்டிக்கிறேன், பாசப்போற பார்த்துனே இருக்குமே. அடுத்தது இதில் 2 கேஸ் வந்து முதலாவதும் 2வதும் அழிவு அழிந்து விட்ட கேஸ். 3, 4, 5க்கு அச்சுறுத்தல் இருக்குது, அழியல்ல அச்சுறுத்தல் இருக்கு. அச்சுறுத்தல் நீங்கள் பெண்ணால் நோட் பண்ணி வச்சு பிறகு ப்ரிண்ட் சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி இருக்குதான உங்களுக்குல்ல, அதை வச்சு கொடுங்க, நோட் பண்ணுங்க. அதில் டைமுக்கு கிளாஸுக்கு வந்து கொள்ளுங்க சார். சில மாணவர்களை காணவில்லை, இன்னும் ரெக்கார்டு அனுப்புறேன்னு நினச்சிப்பாங்க. அந்த அழிஞ்ச மட்டங்களை அதை ரெண்டாக பிரிக்குது எப்படி என்றா பாருங்க. அழிந்து விட்டா இறுதி தனி உத்தரமில்லை, இயற்கையில் அழிந்து விட்ட பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. இதுக்கு இன்னொரு வேர்ட்ஸ் இந்த முறை போட்டது, இந்த இயற்கையில் அழிந்து விட்டேன்னு சொல்ல போடாம காட்டு பகுதியில் வனப்பகுதியில் அழிந்து விட்ட ஓட்டுதான். காடு அல்லது வனப்பகுதியில் அழிந்தவை பிள்ளைகளுக்கு தெரியா என்னென்று மதிக்கலாமே. இந்த மாதிரி ரிசோர்ஸ் புக் இருக்கிற தமிழை கூட அவன்ட பாஸ் பேப்பர் டிரான்ஸ்லேட்டிங் தமிழ் டேஞ்சராக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் நிறைய மாணவர்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதால் நம்ம ரிசோர்ஸ் புக்கை புலவன்ற நல்ல. அடுத்தது பெருமளவு ஆபத்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் இஎன் வல்னரபிள் கவனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றதெல்லாம் உங்களுக்கு இல்லை சிலபஸ் தான். இப்போ அழிஞ்ச கேஸ், இனம் ஒன்றின் இறுதி தனியனும் அழிந்து விட்டதா சந்தேகத்துக்கிடம் இல்லாதவ தெரிவிக்கக்கூடிய தக்ஷன் டக்ஷன்ன்ற பாகுபாட்டு மட்டும்தான் உதாரணம் பார்த்து உங்களுக்கு அழகாக போட்டிக்கோ. இப்படி இங்கே படிக்கிறார் பாருங்க படத்தோட பூலி மமத், இது உரமஞ்செறிந்த கம்பளியான் அமெரிக்காவில் வாழ்ந்த மொரியஸ் தீவில் வாழ்ந்த டோடோ பறவை அழிஞ்சே வைத்து ஒரு இனமும் இல்லை. அவரை தாவ இனம் ஒன்று இலங்கையில் குருவிடியா செலானிக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்காக பண்ணுதான். இயற்கையில் அழிந்து விட்டேங்கிறது எழுதி கொடுங்க, காட்டு பகுதியில் அழிந்து விட்டவை என்று போட்டுக்கொள்ளும் அல்லது வனப்பகுதியில் அழிந்துவிட்ட இயற்கையில் யாராயினும் பாகுபாட்டு பிரிவில் அங்கத்தவர்கள் அழிந்து பயிற்சிய நிலத்தின் கீழ் அல்லது பற்றப்பட்ட நிலையில்
இயற்கையான வாழ்ந்தங்கள் வழியே இயற்கையாக்கம் செய்யப்பட்ட இடங்கள் அதாவது ஜூகுலரி மண்ணு அது சொல்றது வெளியாக காப்பு நிலையங்கள் இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன் சிசல் தீவு இருக்குதானே அங்க ராட்சதாம் இருக்கு அதுக்கு அங்க அது வந்து இயற்கை அழிஞ்சு வைத்த எல்லா இடத்தையும் ஜூவுக்குள்ள அங்கம் செதிக்கணும் விளங்கானே அது ரெண்டு அழிஞ்ச கேஸ் வந்து இப்ப அடுத்தது என்ன அச்சுறுத்தலுக்குள்ளான மட்டும் இனம் ஒன்று அச்சுறுத்தலுக்குள்ளாவதாயின் அது உலகில் இருந்து இழக்கப்பட வேண்டியதா அச்சுறுத்தலுக்குள்ளாகிய அங்கிகள் உட்பிரிவுகள் அதுல மூணு பிரிவு இருப்பார் பெருமளவு ஆபத்து ஆபத்து கவனத்துக்குள்ளாக்கப்பட்ட செந்தரவு புத்தகம் ஏனைய கூட்டங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளானவை கருதப்படும் ஏனைய கூட்டங்கள் அச்சுறுத்தல் எடுக்குது நம்ம பெருமளவு ஆபத்து யாருக்குண்டா இதை சொல்ற எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் உச்ச அளவுன்னு சொல்லுவான் எக்ஸாம்பிள் அப்படியான இதுகளுக்கு உதாரணம் இலங்கையிலையும் இருக்குது பாருங்க ரெண்டு தும்பரை தவளை தும்பரைங்கிற நான் ஒரு ஏரியால அதுல இது தவளைக்கு பெரிய பிரச்சனையா இராட்சத மடுப்பனை எங்கு ஆபத்து கிழக்காகிய யானைக்கு ஹை ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க் யானைக்கு அலியா சிங்கள தாள் எஸ் என்ற சிங்கள தாள் அடுத்தது வெசா கோகிட் அதுக்கும் பிரச்சனை அடுத்தது கவனத்துக்குள்ளாகும் யானை போன சிலபஸ்ல 18 பெட்ஜுக்கு இந்த கவனத்துக்குள்ளாக்கப்பட்டதுக்குள்ள கீழுக்கு இருந்த இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பு கூட இப்ப யானை எங்க போயிருக்கேன்னு பாருங்க ஆபத்து கீழே போயிட்டு மேலுக்கு போய் இளங்கட யானையில குடித்தவ கூலிக்கு அன்னை காலங்கள்ல இருந்தாலும் அதுல ஆபத்து கூட இல்லையா ஏன்னா யானையில காட்டை வெட்டுறோம் தோட்டு போடுறோம்னா அடிக்கடி ஊருக்குள்ள வருது யானை நாக்கள் வடிவில் வச்சு கொலை செய்யறது மற்ற யானைக்கு நஞ்சு வைக்கிறது கணக்க பிரச்சனை அது கவனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஹை ரிஸ்க் பாருங்க சிறு அணில் இங்கிலீஷ்ல சொல்றது டஸ்க் ஸ்டிப் ஜங்கிள் இஸ் பேரல் காட்டு அணில் போடுவாங்க சிறு அணில் தான் வருது பிஞ்சு இல்லைன்னா சிங்களதால பிஞ்சேண்டா சின்னது பட்டக்கப் ஒரு பூமரம் உண்டுன்னு அடுத்தது விசேட அங்கீனங்கள் அடுத்தது சில சில அங்கி இனங்களை ஸ்பெஷலா ஒரு நாட்டு கலாச்சாரத்தின் இனம் இது குடிபெயரும் இனம் இது புகுத்தப்பட்ட இனம் இது சுதேச இனம் இது அந்த நாட்டுக்குரிய உள்நாட்டு இனம் எது மையக்கல் இனம் எதுன்ட்டு அப்படியே பயாலஜிஸ்ட் வந்து வகுத்து வச்சுக்கிறாங்க ஸ்பெஷல் பெயர்கள் அழைக்கிறாங்க பாருங்க முதலாவது ஏகதேச அல்லது ஒரு நாட்டுக்குரிய அல்லது உள்நாட்டுக்குரிய இனம் எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படியான என்னண்டா ஒரு நாட்டின் குறித்த பிரதேசத்தில் நாட்டில் மட்டும் இயற்கையாக காணப்பட்டு உலகில் வேறு பகுதிகளில் இயற்கையாக காணப்படாத இனம் பாருங்க அழகா போட்டு இப்படி நீங்க படிக்கல அதுங்கை டிப்டர கார்ப செலானிகஸ் ரெண்டு தாவரங்கள் தெரிஞ்சுக்கணும் எண்ணெய் மரம் கொரா சிங்களத்து சிங்களத்துல கொரக்கா கொரக்கா புலி கொருக்கா தமிழ்ல காசினியா குஷியா நான் பாரு இது நம்மளோட நாட்டினம் விளங்குதா இதெல்லாம் எம்சிக்குள்ள வரும் இப்பதே படிப்பிக்கிறேன் என்றா பாடமாக்கும் டிப்டர காப செலானிகஸ் எண்ணெய் மரம் இரண்டு சிறவுடைய பழம் எல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே யூனிட் பண்ணல சொல்லி இரண்டு விலங்கு உதாரணங்கள் தெரிஞ்சுக்கணும் சிங்களத்துல சொல்றது புலக் ரூபி பாப் தமிழ்ல பெட்டியான் பெட்டியானம்மான் சிங்களத்துல புலத் ஹபாயா விஞ்ஞான பேரை பாருங்க பண்டியஸ் நிக்ரோபெசியட்டஸ் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு மீன் உண்டு என்ன பெட்டியான் மீன் லோரிஸ் டடிகிரேடஸ் தேவாங்கு ஸ்லெண்டர் லோரிஸ் பாருங்க உணவு புழுவ சிங்கள பேரும் அடுத்தது இன்டிஜினஸ் ஸ்பீசிஸ் இன்டிஜினஸ் மெடிசின்ங்கிற மாதிரி சுதேச மருத்துவம்ங்கிற மாதிரி சுதேச இனம் குறித்த புவியியல் பிரதேசம் ஒன்றில் இயற்கையான உயிர் பல்வகைமையை உருவாக்குகின்ற வரலாற்று ரீதியாக அந்த இடத்துல இயற்கையாக உயிர் பல்வகைமை அமைக்கும் ஒரு தாவர விலங்கினம் வரலாற்று ரீதியாக மிச்ச நாளாக இருக்குது ஆனா இயற்கை அறிக்கும் வேற இடத்தையும் விரிக்கலாம் வேற நாட்டிலையும் விரிக்கலாம் ஆனா உள்நாட்டினம்ங்கிற அந்த நாட்டு ஏகதேச இனம்ங்கிற அந்த நாட்டுல மட்டும்தான் நிற்க வேற எங்கேயும் விரிக்காது உதாரணத்துக்கு இப்ப காத்தாங்குடியில் இருக்கிற வந்து பேரிச்ச மரம்ங்கிறது உள்நாட்டினம் இல்லை அது பூத்தப்பட்ட அது எங்கறீ சவுதி அரேபியா அதான் நம்மள நாட்டுல உள்நாட்டினங்கள் கூட உங்களுக்கு நாலு தானே போட்டு என்ன சொல்லு ஆ இந்த
திரும்ப திரும்ப சொல்லுவோம், டிப்டெரோகார்பஸ் செலானிகஸ் என்னை மரம், தமிழ் பேரில் நீங்க எழுதலாம் ஸ்ட்ரக்சருக்கு, ஆனால் எம்சிக்யூல விஞ்ஞான பேர் வரும், தமிழ்ல எழுதலாம் நீங்க எழுதலாம், ஆனால் எம்சிக்யூக்கு முன் துண்டை தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டிப்டெரோகார்பஸ் காசினியா பண்டியஸ் லாரிஸ் அப்படி சுதேச இனங்களுக்கு உதாரணம், இதுல விஞ்ஞான பேர் உங்களுக்கு கைத்த போடல இருந்தாலும் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு முந்தி, இப்ப உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விரால் இங்கிலீஷ் பேரை பா, சினேக் ஹெட் ஃபிஷ்ங்கிற பாம்பு தலை, லுலு லுலா சிங்களத்துல, கித்துல் சிங்கள பேர் தான் அது கித்துலங்கிறது, நம்ம தமிழ் பேர் என்ன திப்பிலி பானை, இங்க பாருங்க இதுல அந்த கித்துல் பாணி எடுக்கிறல்ல சுப்ரோஸ் கரைஸ், கித்துலுக்கு சொல்ற கரையோட்டா யூரன்ஸ், விஞ்ஞான பேரை பாருங்க கரியோட்டா, ஒஃபியோ செபலஸ் ட்ரையாட்டஸ், அந்நிய இனங்கள் ஆக்கிரமிப்பு, அந்நியன்றது என்ன இங்கிலீஷ்ல எக்ஸோட்டிக் புகுத்தப்பட்டன்னு சொல்லுவான், அலியன் ஸ்பீசிஸ் ஆக்கிரமிப்பு, அந்நிய இனங்கள் ஆக்கிரமிப்பினமாக இருக்கலாம், இனம் ஒன்று பெரிதொரு புவியியல் பிரதேசத்திலிருந்து மனித செயற்பாடுகள் காரணமாக அதன் இயற்கையான பிரதேசத்துக்கு அப்பால் இருந்த அறிமுகம் செய்யப்பட்டவை, இனத்தினுடைய அறிமுகமான தற்செயலாக அல்லது திட்டமிட்ட முறையில் இருக்கலாம், இப்போ மலேசியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது தான் ஜப்பான் மீன் பாருங்க, சிங்கள பேர் தமிழ் பேர் ஜப்பான் போட்டி, சிங்கள பேர் இங்கிலீஷ் பேர் வந்து திலாப்பியா, நம்ம திலாப்பியான்னு சொல்றோம்ல, விஞ்ஞான பேர் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல போடல, ஒரியோ குரோமிஸ் மொசாமிக்கஸ் என்கிறது விஞ்ஞான பேரா, எழுதி கொடுங்க சில இந்த பாஸ் பேப்பர் எழுதிக்கும், ஒரியோ குரோமிஸ் ஒரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ், இந்த மொண்டி ஒரியோக்ரோமிஸ் நைலோட்டிகஸ் என்று மொண்டி இரண்டினம் இருக்கு, நைலோட்டிகஸ் அதாவது ரப்பர் மரத்துக்கு சொல்றது விஞ்ஞான பேர் வந்து ஹெவியா ஹெச்இயா ஹெச்இவி ஹெவியா ஹெவியா பிராஸ்லென்சிஸ், பெருந்தோட்டத்துக்கு கொண்டு வந்த தோட்டம் செய்ய இதுவும் வரும் கெமேலியா, அதாவது தேயிலை பொக்கஸ் தென்னை எல்லாம் வெளிநாட்டில கொண்டு வந்தது, நம்மளை நாட்டில் நிறைய வெளிநாட்டின தான் கூடும் விலங்கு ஊத்தப்பட்ட இனம் அந்நிய இனம் ஃபாரினர்ஸ், அடுத்தது மிக்ரேட்டரி ஸ்பீசிஸ் நம்மளோட நாட்டிலே அநேகமான ஆண்கள் ஃபோரினர்ஸ் தான், இப்போ மனுஷனும் ஃபோரினர்ஸ் தான், எதிர்கூறப்பட்ட வகையில் பருவ காலங்களால் தீர்மானிக்கப்பட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அங்குகளின் அசைவு குடிபெயர் எனப்படும், குடிபெயர்வு நடைபெறும் விளைவாக இனவிருத்தியை கட்டுப்படுத்தும் தகுந்தது இல்லாத நிலைமைகளை தவிர்த்துக் கொள்ளும், அப்ப குடிபெயர் இனம் என்று என்னென்னு கேட்டேன் மாற்றி எழுத இதை வச்சு எழுத அப்படி இனவிருத்தியை கட்டுப்படுத்தும் தகுந்தது இல்லாத நிலைமைகளை தவிர்த்து கொள்ள எதிர்கூறப்பட்ட பருவகால மாற்றங்கள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அசையும் அங்கிகள் அப்படி குடிபெயரும் அங்கிகள், என்னதுக்காக பருவகால மாற்றம் கடும் சூடாகிக்கண்டா குளிரானதுக்கு போற குளிராகிக்கண்டா சூடான இடத்தை நோக்கி போற அப்படி, அதுல மூன்று இனங்கள் உங்களுக்கு சிலபஸ்ல இருந்தது முந்தி, ரெண்டு தானே உங்களுக்கு போட்டி இந்தியன் ஈபிடிப்பார் இந்தியன் ஃப்ளை கச்சர், இன்னொன்று இந்தியன் பிட்டா ஆறு மணிக்குறி மாலைக்குருவி என்று ஒன்று கொடுங்க, அது உங்களுக்கு சிலபஸ்லேருந்து குறைச்சிக்கிறாங்க மாலைக்குருவி, இது பிரதானமாக இந்தியாவிலிருந்து வாழ இந்தியாவிலிருந்து வாழ்ந்த இது பல வரும் கேட்டுதான் இந்தியாவிலிருந்து வாழ்ந்த அதில் வரும் வடமேல் மாகாணம் இந்த மன்னார் 32 கிலோமீட்டர் தானே குயிக்கப்படும், எச்ச இனங்கள் ரிலேக்டிவ் ஸ்பீசிஸ் ஒரு காலப்பகுதி இந்த வரவிலங்குகள் கேட்டு வர ஸ்ட்ரக்சருக்கு வாடமாக கொள்ளுங்க, ஒரு காலப்பகுதியில் பறந்து காணப்பட்டு இன்னொரு காலப்பகுதியில் தனிப்படுத்தப்பட்ட பெரிதும் மட்டுப்படுத்தப்பட்ட இனங்கள் காணப்படுகிறவை, உலகில் பெரும்பாலான பகுதியில் காணப்படாத இனம் டோட்டரா நியூசிலாந்தில் இருக்குது மட்டும்தான் இன்னைக்கு, லாம்புச்சிப்பி ஸ்ரீலங்காவில் எங்க திருகோணமலை தம்பளகாம், இஸ்தியோபிஸ்
இது படிச்சுக்கிறோம் அம்பிபியா உண்டு இல்லை, புழு உருவான கால்களை அம்பிபியா, ரெண்டு பக்கமும் மஞ்சள் பட்டிரி, ஸ்தியோபிஸ். கலாச்சார இனம் என்று ஒன்று பாருங்க, ஃப்ளக் ஷிப் ஸ்பீசிஸ் இங்கிலீஷில். அப்போ ஒரு முறை இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள ஃப்ளக்கண்டா கொடி, ஷிப்பண்டா கடல், கொடி கப்பல் இனம் என்று ஒரு முறை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஃப்ளக் ஷிப் ஸ்பீசிஸ் பாருங்க, அப்படியும் பாருங்க இங்கிலீஷ் இங்கிலீஷாலையும் பாருங்க. ஆனால் சரியான தமிழ் வந்து கலாச்சார, ஏன் கலாச்சாரம் கலாச்சாரம் பாருங்க. நம்ம நாட்டில் நிறைய இருக்கு, நில உடல் பெருங்குயில் முத்துர அம்போரா முத்துரை அவர் இருக்கலையா, புளு மக்வி ஆஃப் ஸ்ரீலங்கா வெத்தில கொடுக்குற நம்ம ஆக்கத்தில் கலாச்சாரம் வெத்தில. யானை யானையும் கலாச்சாரத்துக்கு எடுக்கிறானே சிங்களாக்கல்ல கண்டியன் டான்ஸ் பிறகராதுகளுக்கு. அப்போ அடையாளம் ஒன்று, அடையாள பெருமதியின் காரணமாக சுழல் தொகுதி ஒன்று ஒன்றினை காப்பு செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட என்ன அப்படி என்றார். இவ்வினம் அதனது கவர்ச்சி தன்மை ஏனைய இனங்களின் இனங்களிலிருந்து பிரித்தறியக்கூடிய தன்மை, ஆபத்துக்கு இலக்காக தன்மை போன்றவற்றின் அடிப்படை தெரிவு செய்யப்படும். இது கடும் ஆபத்திரி யானை பண்டா சீனா உள்ள தாட்சத பண்டா. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சார இனம் இருக்கு, விளங்குதா. மக்களிடையே பெரிதும் கவன ஈர்ப்புக்குள்ளாக இருக்கும், மக்கள் விரும்புவாங்க. கலாச்சார இனம் ஒன்று தொடர்பான இனக்காரு சில முக்கிய இனங்களுக்கு வழங்கப்படும் பிரபல்யத்தை அடிப்படையானது. பிரபல்யம் நம்ம கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு. சூழல் தொகுதி முழுவதையும் அதனுடைய காணப்படும் ஏனைய இனங்களையும் காப்பு செய்ய உதவுது. என்னண்டா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்தியாவில் இருக்கிற வங்காள புலி, சீனாவில் இருக்கிற ராட்சத பண்டா முத்துர இலங்கட, ப்ளூ மக்வி ஆஃப் ஸ்ரீலங்கா நீல உடல் பெருங்குயில். உதாரணத்துக்கு கலாச்சாரத்துக்கு என்ன வரவிலக்கணும் பாருங்க, அடையாள பெருமதியின் காரணமாக சுழல் தொகுதி ஒன்றினை காப்பு செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட இனம் என்ன அப்படி என்ன. இப்ப ராட்சத பண்டா நம்ம பாதுகாக்கணும் என்றா அந்த சூழல் தொகுதியே பாதுகாக்கணும். எது மூங்கில் காடுகளை பாதுகாத்தா பண்டாவை பாதுகாக்கலாம். ஆகவே ஒரு சூழல் தொகுதியை பாதுகாக்கிற பாரு அதெல்லாம் அப்படி சொல்றான். என்ன பிரச்சனைண்டா, சூழல் தொகுதிக்குள்ள சூழல் தொகுதிக்குள்ள அதாவது மூங்கில் காட்டு சூழல் தொகுதிக்குள்ள பண்டா அடிக்கிறதால பண்டாட அடையாளம் காரணமாக நம்ம சூழல் தொகுதியே பாதுகாக்க வேண்டி. அதாலதான் இந்த கலாச்சார இனத்துக்கு இப்படி ஒரு வரவேற்கிறம் கொடுக்க வேண்டும். விளங்க, கீஸ்டோன் ஸ்பீசிஸ் பாருங்க எவ்வளவு இனங்களை சொல்றாரு. இதெல்லாம் ஒன்பதாம் மாசம் படிச்சா அப்படி யோசிச்சு பாருங்க, படமாக்க எல்லாமே இப்பதே தான் நோட்ஸ் தந்து உங்களுக்கு எல்லாருக்கும் படிக்கிறேங்கிறது. நீங்க பேப்பர் கிளாஸ் போய் கொண்டிருக்கி சரிதானே, அதில் ஜாயிண்ட் ஆகி கொள்ளுங்க. அடுத்தது சில மாணவர்கள் கேட்டாங்க வேற பாடங்கள் நடக்குது என்ன, அதில் ரெக்கார்ட் அனுப்புறது ஆனால் அப்படி கொடுக்க வேணா. மையக்கல்லினம் சுழல் தொகுதி ஒன்றின் உறுதிப்பாட்டிலும் தொழிற்பாட்டிலும் பெரிதும் முக்கிய பங்கு வகிக்கும் இனம். உறுதிப்பாடு தொழிற்பாடு கோடு போடும் முக்கியமான சொல்லுகள் ரெண்டும் கட்டாயம் என்ன அப்படி என்றான். உதாரணத்துக்கு ஒரு நீர்நிலையில பிளாந்தன்கள் இதை நீக்கின நடக்கும், இவ்வினம் அகற்றப்படுமா இன் தொகுதி தகர்வடை என்றா. பிளாந்தன்கள் தாவர பிளாந்தன்கள் இல்லாட்டி சின்ன மீனுக்கு சாப்பாடு இல்லை, சின்ன மீன் இல்லாட்டி நடக்கும் பெரிய மீனுக்கு சாப்பாடு இல்லை தானே பாரு முக்கியம். இந்த சவண்ணாவில் இருக்கிற யானைகள் இருக்கிறதால தான் அது வந்து புல்லு அப்படி எரிக்குது, தகர புல் இனம் அப்படி எரிக்குது. அந்த யானைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த காட்டு மரங்களை அப்படியே சாப்பிட்டு அதை உடுத்தாட்டி அது அங்கே புள்ளினங்கள் வந்ததாக ஒரு கதை உண்டு. ஜீப்ரா அங்கே இதில் ஜீப்ரா அரிக்கிறதெல்லாம் அந்த புல்லெல்லாம் நல்லா வளர்ந்து அளவுக்கு விளங்க தானே. அடுத்து இன்னமொரு இனமும் சொல்லிக்கு பாருங்க சிலபஸில், இன்வேசிவ் அலையன் ஸ்பீசிஸ். இன்வேசிவ் அலையன் ஆக்கிரமிப்பு அந்நிய இனம் அல்லது அந்நிய ஆக்கிரமிப்பு இனம்
ரெண்டு மூணு அந்நிய இனங்கள் ஆக்கிரமிப்பின மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம் இல்லை. அந்நிய இனங்கள் அறிமுகம் செய்யறது உயிர் பல்லோகமே இழப்புக்கு ஆபத்து அளிக்கும் அல்ல, அதுக்கு பல உதாரணம் அதையும் இதில் சேர்த்துக்கொள்ளும். லண்டன கமரா மிமோசா பிக்ரா கினிப்புல் அந்நிய ஆக்கிரமிப்பு அந்நிய இனம் இவை தாவர அல்லது விலங்குகளாக இருக்கலாம். அவற்றின் இயற்கை புவியியல் பிரதேசத்துக்கு அப்பால் பரவி இவ்விடங்களிலான இயற்கை உயிர் பல்வகை அச்சுறுத்தலாக அமையவை. இவை மனித தலையீடுகள் அனுகூலமானவை. சுற்றளவில் பரவலடையும் பரவவும் ஸ்தாபிதம் அடையவும் செய்வது பரந்துபட்ட சுற்றளவு நிபந்தனைகளை தாங்கும் இயல்புடையவை. உயர் இனப்பெருக்க ஆற்றலுடையவை. வெற்றிகரமாக தமது குடித்த வகைகளை வியாபித்து இயல்புடையவை. ஆனாலும் மிக குறைந்த அளவிலான எண்ணிக்கையான அந்நிய இனங்கள் ஆக்கிரமிப்பாளராக காணப்படும். கொஞ்சம் தான் நீங்க பெறிட்டேங்க, நீங்க பாருங்க நெல்லுகளுக்குள்ள வெள்ளாமைகள் போய் பாருங்கள். சில புல் சில புல் பூண்டுகளும் கலைகள் என்ன இப்போ பாத்தேனியம் என்கிறது ஒரு கலை வந்து காங்கிரஸ் கலை தக்கனை வளரும் சரியா. இவை சுழல் தொகுதி இனம் பாரம்பரிய மட்டங்களில் ஒரு ஈர்ப்பை ஏற்படும். அவை எல்லா இடங்களிலும் பரவி சுழல் தொகுதியின் சேவைகளை ஓடிட்டு ஆக்கிரம் இனம் என்கிறது ஓடுறது தான் பிடிக்க மாட்டான். சேவைகளை மாற்றி அமைக்கும் என்ன சுழல் தொகுதி வட்டங்களை குழப்பும் சரியான. அடுத்தது அறிமுகமாகிய சுற்றால் சேவைகளையும் பெருமதியையும் மாற்றி அமைப்பு. எனவே ஆக்கிரமிப்பு அணிய இனங்கள் உயிர்ப்பல் வகைமை இழப்புக்கு சுற்றால தகர்வுக்கு பிரதான காரணம். உதாரணத்துக்கு பாருங்க கழுத்துல நத்தை ஜயன் ஆப்பிரிக்கன் லைன்ஸ் லேன்ஸ்டைன். இது இலங்கைக்கு சில தாவரங்களும் மண்ணின் தொற்றுதல் ஊடாக அறிமுகமாய் மண் நத்தை முட்டைகளை கொண்டு இது சில தாவர உண்மையான தாவரங்களை பல்லதாக பயிர்களை சாப்பிடுறது பிரச்சனை. அடுத்தது குளவாலை 110 வருடங்களுக்கு முன்னதாக இலங்கையில தீவிரமாக பரவி என்பது தெரியாமலேயே அலங்கார தேவையின் பொருட்டு அலங்கார தாவரம் அறிமுகமாகியது. இது குளவாலை. இந்த குளவாலைங்கிறது குளத்தை மூடிக்கிறது என்ன இப்படி இங்க பாருங்க இந்த படங்கள் சில அங்க வர வேண்டிய படம் ஹிஸ்டி ஆபீஸ் லாம்புச்சு பின்னாடி பாருங்க லிங்கியுலா இது எச்சை நம்ம சரி. அடுத்தது என்ன டாபிக் வந்து காப்பு. இப்ப இனங்கள் அழிய விட்டு நிக்கல அப்படியே என்ன செய்யறேன்டா வரை இலக்கணம் இனங்களை என்ற வரை இனங்களது நீண்ட காலத்துக்கு நீடித்த நிலைவதையும் காப்பையும் உறுதிப்படுத்தும் நீண்ட காலத்துக்கு இருக்கும் அழிவுக்காக ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் இனங்களை காப்பு செய்ய தொடர்ச்சியான இனப்பெருக்கத்தை உறுதிப்படுத்தும் இந்த கணமுறை அழிய ஆபத்திருக்கிற பாதுகாக்கிற இனப்பெருக்கத்தை உறுதி செய்வோம். முக்கியம் ரெண்டு வகையான காப்பீடு ஒன்று நம்ம நாட்டில் இன்சிது கன்சர்வேஷன் எக்ஸிது உள்நிலை காப்பு வெளிநிலை காப்பு. உள்நிலை காப்புங்கிறது இனங் இயற்கையான வாழங்கள் உள்ளபடியே இனமானது காக்கப்படுவதுடன் அதன் இனப்பெருக்கம் வசதி செய்யப்படும். அடிப்படையில் போதிய பொருத்தமான பெரிய வாழ்ந்த பிறப்பு உறுதிப்படுத்தப்படும். இப்போ யானைன்னு சொன்னால் யானைக்கு பெரிய ஒரு ஏரியா ஒதுக்கி என்ன சரணாலயங்கள் நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவோம் டவுலை மண் யாழை உடவளவு அப்படி தேசிய பூங்கா யாழை மின் ஏரியா உடவளை நேஷனல் பார்க் அது பெரிய ஒரு ஏரியாவை வேலையடிச்சு அப்படி விட்டுருது. இயற்கையாகவே வச்சு பார்த்ததாக தான் விஷயம். அது வன ஒதுக்குகள் ஃபுட் ரிசர்வ்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ் பீதிருந்தால கண்ணெடி காடன்றே அப்படி ஒதுக்கிடுது யாரும் போகல. அது மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி இருக்கிறது விறகு எடுக்கிறதுக்கு அப்படி. ஏன்னா இனங்களை மீள அவற்றின் வனப்பகுதிக்கு அறிமுகம் செய்யுது. யானை அடிக்க மாட்டா யானையை வளர்த்து அனுப்பு காட்டுக்குள்ள புகழரன்கள் சரணாலயங்கள் யாழை குமனை பறவைகள் சரணாலயம் நிற்குது யாழை யாழை குமனை. அடுத்து நம்ம வீட்டில் ஹோம் கார்டன் செஞ்சாலும் அதுவும் ஒரு உள்நிலை காப்பு தான். வெளிநிலை காப்புங்கிறது என்னென்னா அந்த அச்சுறுத்தலுக்குள்ளான இனம் இயற்கையான வாழ்றதுக்கு வெளியே பிழைத்து வாழுதல் இனப்பெருக்கம் உறுதிப்படுத்தணும். ஜூலாஜிக்கல் கார்டன் மிருகக்காட்சியாளன் சொல்லக்கூடாது. விலங்கியல் பூங்கா தாவரவியல் பூங்கான்னு சொல்லுவோம். பொட்டனிக்கல் கார்டன் பற்றப்பட்ட நிலையில் வீடு செய்தல்
கேப்டிவ் ப்ரீடிங், அதாவது கடலாமையை குஞ்சு பொறிக்கி நிலையம், கடலாமையை எடுத்து அதில் முட்டையை குஞ்சை எடுத்து எல்லாம் செஞ்சு வளர்க்குற, அதாவது பிறப்புரிமை மூலவள நிலையம் கண்ணொருவை நீக்குது. இதில் அங்கே எல்லா இனங்களும் அங்கே வளர்க்குறாங்க. பரம்பரை அழகு கல வங்கி அப்படி ஜீனை வச்சு கொள்வது, பரம்பரை அழகு ஜீன் பேங்குங்கிறது, வித்து வங்கி, சீட் பேங்க், ஸ்பேம் பேங்க், அப்படி எல்லாமே விலங்கனமாவே ரைட்ஸ். அப்போ நம்ம முக்கியமான டாபிக் வந்து வந்துட்டோம் இன்மயம் பாலத்தில், இதுதான் இதுகளெல்லாம் விஷயங்கள் சரியான இதை படிச்சு கொள்ளுங்க. இனங்கள் இதை வர இலக்கங்கள் அதில் விஷயம் பார்க்கப்படுது. அடுத்த மண்டே பார்ப்போம். இதுதான் இது இந்த குளோபல் என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ங்கிறது, அது ஒரு டாபிக் அடுப்பு. பூகோள வெப்பமாதல், காலநிலை மாற்றம், பாலைவனமாதல், அமிலமலை, இதில் பற்றி நம்ம அடுத்த லெசன்ஸில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இதை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, சொல்லலாம்.